வெல்கம் டு ஹலோ சென்னை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரைஸ் கீர் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நான் இன்றைக்கி சாப்பாடு வைக்கிறதுக்காக 4 கிளாஸ் டம்ளரில் தண்ணி இப்போ கொதிக்க வச்சுட்ருக்கேன். 20 மினிட்ஸாக நான் வந்து பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் ரெடியாக. தண்ணி கொதிச்ச உடனே இந்த ரைஸை தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூக்கும் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக இருக்கணும். சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக, பட் ஆனால் ரைஸ் அப்படியே அந்த பாஸ்மதி லாங் கிரெயின் இருக்கு இல்லையோ, அது அப்படியே தெரிகிற மாதிரியும் இருக்கணும். அதுதான் அந்த ரைஸ் கீருக்கு அழகே. இது நல்லா வேக வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மீன்வை நான் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகர் 4 ஏலக்காய் ஆட் பண்ணி இது மிக்சியில் இப்போ நான் அடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பவுடர் சுகர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம், ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அது நல்லா குக் ஆகிற டைமில் நான் இப்போ ஒரு பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் நல்லா பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கண்டிப்பாக நீங்கள் 500 ml மில்க் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ரைஸ் குக்காக பால் வந்து கம்மி ஆகிட்டே வரும். நம்ம எப்படி சீமியா பாயசத்துக்காகமோ அதே மாதிரி 1 tablespoon கீ ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பொங்கி வராமல் பாத்திரம் விட்டு சிந்தாமல் நல்லா திக்காக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி பால்லேயும் வந்து நல்லா அரிசி வேகும். அதுதான் நம்ம இப்போவே ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள் கொதிக்குது, ஆனால் ரொம்ப பொங்கி வழியாது நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கிறதுனால. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாகவே. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா திக்கன் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டர்ட் வெனிலா கூட நீங்கள் மில்கில் நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திக்கன் அந்த திக் கன்சிஸ்டன்சிக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் சிம்மில் வச்சு பண்ணாலும் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் இப்போ 4 tablespoon கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ சூடாய உடனே நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்ட்ஸும் கேஷ்யூவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு காட்டுறேன். இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கணும். நம்மளுக்கு பார்த்தா ரைஸ் தெரியுமோ, ஆனால் குக் ஆகிருக்கணும். இப்போ நான் இதை சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரைஸ் கீவ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு யம்மியான ஃபுட் குழந்தைக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங்ஸில் தாராளமாக சாப்பாடு வைக்கிற டைம் மட்டும்தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.